99% தோல்வியை பார்த்த ஒரு மனிதர் ஒரே ஒரு வெற்றினால இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு. இவரோட 18 வயசுல அவரோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு அடி முட்டால் உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவரை வந்து ஒரு துரதிருஷ்டசாலிடா நீ, உன்னால எதுவுமே இந்த உலகத்துல சாதிக்கவே முடியாது, வேஸ்டடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா தன்னோட தன்னம்பிக்கையினால ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த வெற்றியே வந்து இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மா மனிதரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி பல வருடங்களாக பல தோல்விகளை பார்த்துட்டு வந்த அவர் ஒரே ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஒன்று கிடைக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாமனிதர் வேறு யாருமே கிடையாது, சோய்ச்சிரோ வாண்டா. வாண்டா நிறுவனத்தின் ஓனர் தான் சோய்ச்சிரோ வாண்டா. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாண்டா வந்து ஃபஸ்ட்டு ஒரு தொழிற்சாலையை வந்து அமைக்கிறாரு. அந்த தொழிற்சாலையில் வந்து பிஸ்டனை தயாரிக்கலான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. சரி பிஸ்டனை தயாரிக்கிறோம், அது எந்த நிறுவனத்துக்கு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணி டொயோட்டோ நிறுவனத்துக்கு நான் தயாரிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு பிஸ்டனை தயாரிச்சுட்டு டொயோட்டோ நிறுவனத்துக்கு கொண்டு போய் தராரு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனே வந்து உன்னோட பிஸ்டனில் தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்டனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா காசுமே வந்து அவருக்கு வேஸ்ட் ஆயிடுது. மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்திக்கிறாரு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, அதுலேயே ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஓண்டா வந்து சந்திக்கிறாரு. ஓண்டாவோட வாழ்க்கையிலேயே அவர் அடைஞ்சிட்டு வந்த தோல்வியிலேயே இது ஒரு மிகப்பெரிய படுதோல்வி கூட சொல்லலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கேளிக்கைகளும் செய்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஓண்டாவை வந்து டாமினேட் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து ஓண்டா அவரோட தன்னம்பிக்கையை கைவிடவே இல்லை. மீண்டும் தன்னோட தன்னம்பிக்கையை கைவிடாத ஓண்டா வந்து டொயோட்டோ நிறுவனத்துக்கு ஒரு பிஸ்டனை வந்து ரொம்பவும் தரமாகவும் குவாலிட்டியாகவும் இந்த டைம் தயாரிக்கிறாரு. அதை கொண்டு போய் டொயோட்டோ நிறுவனத்துக்கிட்ட கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்கள் வந்து தரத்தை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த தரம் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. உடனே ஓண்டா கிட்ட நீங்களே எங்களுக்கு வந்து பிஸ்டனை தயாரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓண்டா கிட்ட சொல்லிடுறாங்க. இது ஓண்டாவுக்கு கிடைச்ச ஒரு சிறிய வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம். டொயோட்டோ நிறுவனம் வந்து சோய்ச்சிரோ ஓண்டா கிட்ட பிஸ்டனை வந்து நீங்கள் தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தங்கள் போடப்படுது. அப்போ வந்து டொயோட்டோ வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கை தேவைப்படுது பிஸ்டன்ஸ், நீங்கள் தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓண்டா கிட்ட ரொம்பவும் சிறிய தொழிற்சாலையை மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து அதிகப்படியான பிஸ்டனை உருவாக்க முடியாதுங்கிறது ஓண்டாவுக்கு தெரியும். அதனால் ஓண்டா வந்து என்ன பண்ணுறாருன்னா, பல இடத்துல வந்து கடன்கள் வாங்குறாரு. கடன் வாங்கி ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை வந்து அமைக்கிறாரு. பட் ஆனால் அந்த டைம் ஜப்பானில் வந்து 2nd உலகப் போர் வந்து ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் வந்து ஜப்பான் வந்து உலகப் போருக்கு வந்து தயாராகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் சிமெண்ட்டோட தட்டுப்பாடு வந்து ரொம்பவும் அதிகமாக காணப்படுது. பட் ஆனால் பிஸ்டன் தயாரிக்கணும்னா சிமெண்ட் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து சோஷிரோ ஓண்டா வந்து ரொம்பவும் முயற்சி பண்ணுறாரு சிமெண்ட் வாங்குறதுக்காக. பட் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. மிஞ்சி மிஞ்சி போனால் அவருக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு 5 மூட்டையோ 6 மூட்டையோ தான் கிடைச்சிருக்கும். உடனே அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒழுக்கமாக எங்கேயாவது வேலைக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுக்கடா லைஃப் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓண்டா அவங்க எது சொல்கிறதையும் காதில் வாங்கிக்கல. ஓகே சிமெண்ட் கலவை தான் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வேற ஒரு திட்டத்தையும் அவர் செயல்படுத்துறாரு. சிமெண்ட் கலவைக்கு பதிலாக மாற்று கலவையை பிஸ்டன் தயாரிக்க ஓண்டா வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் சக்சஸ் ஆகுது. ஓண்டா வந்து மாற்று கலவையை கண்டுபிடிச்சி பிஸ்டனையும் உருவாக்கி டொயோட்டோ நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்ருக்காரு. பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற உலக போர்னால அமெரிக்கா வந்து ஜப்பான் மீது ஒரு மிகப்பெரிய குண்டை ஒன்று போடுறாங்க. அந்த டைமில் அமெரிக்கா போட்ட குண்டுனால ஜப்பான் நாடே உருக்குலைஞ்சிருச்சுன்னா நம்ம சொல்லணும். அமெரிக்காவை பார்த்து உலக நாடுகளே ரொம்பவும் பயப்பட்ட ஒரு காலகட்டங்கள் கூட நம்ம சொல்லலாம். ஓண்டாவோட தொழிற்சாலையில் ஒரு பெரும் பகுதி அழிஞ்சிருச்சு. உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை வந்து கேளிக்கை பண்ணுறாங்க. மறுபடியும் நீ படுதோல்வி அடைஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஓண்டா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து தன்னோட தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளர்களை மொத்த பத்தியும் திரட்டி அவரும் களத்தில் இறங்குறாரு. களத்தில் இறங்கி அவரோட தொழிற்சாலையை அவர் புதுப்பிக்கிறாரு. மறுபடியும் ஓண்டா கம்பெனி வந்து மீண்டும் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வருது.
அப்போ வந்து ஓண்டாவின் தொழிற்சாலை எல்லாமே தரமட்டமாயிருது. மீண்டும் வந்து அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு அது தரமட்டமாயிருது. அப்போது ஓண்டா வந்து ரொம்பவும் மன உடைஞ்சு போயிடுறாரு. உடனே டொயோட்டா நிறுவனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பழுது அடையாத பிஸ்டன்ஸ் எல்லாமே மொத்தமும் அவங்க கையில் கொடுத்துட்றாரு. நீங்களே கம்பெனி எடுத்து இனிமேல் ரன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டொயோட்டா நிறுவனத்துக்கிட்ட ஓண்டா வந்து அவரோட தொழிற்சாலையை ஒப்படைச்சிடுறாரு. நான் ஆசைப்பட்ட விஷயந்தான் என்னை விட்டு போயிருச்சு, பட் ஆனால் இதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் ஓண்டா வந்து யோசிச்சிருக்காரு. ஜப்பானில் இரண்டாம் உலகப் போர் நடந்த முடிஞ்ச நேரம் அது. அப்போ வந்து ஜப்பானோட பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கார்கள் யூஸ் பண்ணாமல் எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஓண்டாவும் தன்னோட வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஓண்டா உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அவரோட வீட்டில் ஒரு சைக்கிளும் நிற்குது. புல்வெட்டு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டரும் அவர் பார்க்குறாரு. ஓண்டாவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. அவரோட சைக்கிளில் புல்வெட்டு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய மோட்டரை வந்து இணைக்கிறாரு. அப்போ தான் வந்து உலகின் முதல் மோட்டர் சைக்கிள் வந்து உருவாக்கப்படுது. அந்த மோட்டர் சைக்கிளை எடுத்துட்டு அந்த ஊரவே ஆனந்தமாக வந்து ஓண்டா சுற்றி வராரு. உடனே அந்த பார்த்த மக்கள் வந்து எங்களுக்கும் இந்த மோட்டர் சைக்கிளை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓண்டா கிட்ட கேட்குறாங்க. அந்த டைமில் வந்து ஜப்பானில் மோட்டர் தொழில் வந்து தட்டுப்பாடாக இருக்குது. உடனே ஓண்டா வந்து இதுவே நம்ம பெரிய லெவலில் செய்யலான்னு சொல்லி ஓண்டா வந்து முடிவு பண்ணிடுறாரு. அதனால் ஓண்டா வந்து வங்கிகளுக்கு போய் கடன் கேட்குறாரு. வங்கிகள் வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓண்டா கையிலையும் காசு இல்லை. அவரை சுற்றி இருக்கவங்க வந்து நீ ஒரு துரதிருஷ்டமானவன், அதனால தான் உனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓண்டா வந்து எதுக்குமே கவலைப்படலன்னு நம்ம சொல்லணும். அங்கே வந்து சைக்கிள் வந்து அதிகப்படியான பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்த ஓண்டாவுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குது. 18,000 சைக்கிள் கடைக்காரர்களுக்கு வந்து ஒரு கடிதத்தை வந்து ஓண்டா வந்து எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோட்டர் சைக்கிள் தயாரிக்கலான்ட்டு இருக்கேன், எனக்கு பண உதவி தேவைப்படுது, நீங்கள் பண உதவி செஞ்சீங்கன்னா உங்களை விநியோகஸ்தர்களாக நான் ஏற்றிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓண்டா வந்து எழுதியிருக்காரு. ஓண்டாவுக்கு 18,000 கடைக்காரர்களிலிருந்து ஒரு 5,000 பேர் வந்து பண உதவி செய்ய முன் வராங்க. அப்போ தான் முதல்ல ஓண்டா நிறுவனத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய டிசைனில் ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து உருவாக்கப்பட்டு வெளிவருது. அந்த மோட்டர் சைக்கிள் டிசைன் வந்து உலகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. அப்போ இந்த டிசைனை செஞ்சது ஓண்டா தான் சொல்லி ரொம்பவும் பிரபலமாகிறாரு. அதுக்கப்புறம் ஓண்டா நிறுவனம் நம்ம நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு அது தொடர்ந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது. இப்போது இருக்கிற நிலவரத்துப்படி பார்த்தீங்கன்னா, ஓண்டா கம்பெனியில் ஒரு ஆண்டுக்கு 2 கோடி மோட்டர் சைக்கிள் தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஓண்டா கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய நாடுகளில் வந்து ரொம்பவும் டிமாண்டாக இருக்குது. இப்படி பல தோல்விகளை அடைஞ்சிட்டு வந்த அவமானப்பட்டுட்டு வந்த சொய்ஷிரோ ஓண்டா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காரு. சொய்ஷிரோ ஓண்டா தன்னோட தன்னம்பிக்கையை இலக்காதங்காட்டிக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு, வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பல தோல்விகள் பல அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். பட் ஆனால் நம்ம தன்னம்பிக்கையை விடாமல் முயற்சியும் போராட்டமும் இருந்தால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி அடையலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸ் எப்பவுமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.